வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு ப்ரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -20 இல்லைனா 25, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக ஷோ ஆகணும், அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளரை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரை ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத மட்டும் ஒரு 40 கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம க்ரீன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இல்லாமல் கிளியராக எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எடிட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் அசெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் பிளாக்ல செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ரைட் சைடு ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் 28 இருக்கிறத 40 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே தான் செட் பண்ண போகிறோம், ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஷோ ஆகணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபேஸ் வந்து தெரியணும், அதனால் கரெக்டாக நீங்கள் வேணால் ஃபோட்டோ ரொட்டேட் கூட பண்ணிக்கோங்க அந்த ஃபேஸ் கவராகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரி ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை லைட்டாக ஸ்க்ரீன் அளவுக்கு மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்காக வந்து அது ப்ளே ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் பிஎன்ஜி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.